இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாரும் மாவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த பிக் பாஸ் 4 அப்டேட் வந்து விஜய் டிவியில் வந்து வந்திருக்கு. அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். விஜய் டிவியில் எப்போ வந்து பிக் பாஸ் போட போகிறாங்க, எத்தனை மணிக்கு போட போகிறாங்க, அதில் யார் யாரெல்லாம் கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்த தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். இது மாதிரியான பிக் பாஸ் அப்டேட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள், கடைசி வரையும் பாருங்கள். இதில் நான் சொல்ல போகிற விஷயங்கள் உங்களுக்கு வந்து பிக் பாஸ் கூறிய அப்டேட்டை வந்து ரொம்ப சீக்கிரம் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து பிக் பாஸில் கலந்துக்க போகிற கண்டஸ்டன்ஸ்லாம் யாருன்னு பார்த்துலாம். ஃபஸ்ட்டு கண்டஸ்டன்ட் யார் அப்படின்னா ரியோ ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் டிவியோட ஆங்கர், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து சன் டிவி ஆங்கராகவும் இருந்தார், இப்போ நெஞ்சு முட்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படமும் நடிச்சிருந்தார். அவர் வந்து ஃபஸ்ட்டு கண்டஸ்டன்ட். ரெண்டாவது யார் அப்படின்னா அர்ச்சனா, ஜீ தமிழோட ஆங்கர், உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், அவங்களும் இதில் கலந்துக்கிறாங்க. மூணாவதாக யார் அப்படின்னா அனிதா சம்பத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ரீடர் வந்து இதில் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. நாலாவது வந்து அறந்தாங்கினேஷா, அறந்தாங்கினேஷா தெரியாத ஆளே இல்லை, விஜய் டிவியோட புகழ் அப்படின்னு கூட சொல்லலாம். அவ்வளோ பெரிய ஆள், அவங்க வந்து நல்ல ஒரு ஹியூமர் சென்ஸ் உள்ள ஒரு பொண்ணு அப்படின்னு தான் சொல்லணும், அவங்களும் இதில் கலந்துக்கிறாங்க. அஞ்சாவது வந்து பாலாஜி முருகதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் ஒருத்தர் கலந்துக்கிறாரு, அவர் ஒரு மாடல், நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும் அவர் யார் அப்படின்னு. ஆறாவது வந்து ஜித்தன் ரமேஷ் அப்படிங்கிறவர் வந்து கலந்துக்கிறாரு, ஜித்தன் அப்படிங்கிற ஒரு படத்தில் நடித்தவர், அது மட்டும் இல்லாமல் ஜீவாவோட சகோதரர் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஏழாவது வந்து ஆரி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து நடிச்சிருக்காரு, அவர் யார் அப்படின்னா ஃபிலிம் ஆக்டர், அந்த நெடுஞ்சாலை படத்தில் ஹீரோவாக பண்ணியிருந்தார் அவர் தான். எட்டாவது கண்டஸ்டன்ட் ரம்யா பாண்டியன், இவங்களோட ஃபோட்டோஷூட் வந்து சோசியல் மீடியாவில் பயங்கர ஃபேமஸ் அப்படின்னு தான் சொன்னோம். அது மட்டும் இல்லாமல் விஜய் டிவியில் வந்து குக் வித் கோமாளி அண்டு கலக்கப்போதியாரோட ஜட்ஜாகவும் இருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. நைன்த் ஒன் வந்து ஆஜித், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சூப்பர் சிங்கரில் கண்டஸ்டண்ட்டாக வந்தார், இவர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். பத்தாவது வந்து சிவானி நாராயணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு, அவங்களும் சூப்பர் சிங்கரில் கண்டஸ்டண்ட்டாக வந்தாங்க பாருங்கள். 11வது வந்து சனம் ரெட்டி அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கலந்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 12வது யார் அப்படின்னா கேப்ரில்லா அப்படின்னு சொல்லிட்டு 3 படத்தில் வந்து சுதிகாசனுக்கு தங்கச்சி ஒருத்தவங்க வந்துச்சிருப்பாங்க, அவங்களும் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. இவங்க 12 பேர் தான் பிக் பாஸில் வந்து ஆரம்ப நேரில் கலந்துக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் வைல்ட் கார்டு வரும்போது இன்னும் நிறைய பேர் உள்ளே வருவாங்க அப்படின்னும் பேசிக்கிறாங்க. பிக் பாஸ் 4 வந்து எப்போ டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க விஜய் டிவியில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 அக்டோபர் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு ஈவினிங் வந்து 4 to 6 வந்து டிவியில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஃபேஸ்புக்லேயோ ட்விட்டர்லேயோ ஏதோ ஒரு சோஷியல் மீடியாவில் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மேலே என்னோடய யூடியூப் சேனலோட லிங்க் இருக்கும், இல்லைனா சிவகாசி பையன் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் போய் டைப் பண்ணிங்கன்னா என்னோடய சேனல் வரும். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.